நோயை தரக்கூடிய கிரகம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய கணிதம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லைனாக வந்து அஸ்வினியிலேருந்து உங்களுக்கு வந்து நோயை தரக்கூடிய கிரகம் என்ன, என்ன மாதிரி நோய் வரும், எப்படி அதை வந்து சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து லைனாக இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பிறந்தது வந்து அஸ்வினி மகம் மூலம், இப்போ இந்த நட்சத்திரத்தினுடைய ரெண்டாம் பாதம் அல்லது மூணாம் பாதம் நாலாம் பாதம், அதே போல மகத்தினுடைய ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம், மூலம் நட்சத்திரத்தினுடைய ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம், அது இல்லாமல் பரணி, பரணியில் வந்து ஒன்று, பூரம் இந்த நட்சத்திரத்தில் வந்து ஒன்றாம் பாதம், பூராடம் இந்த நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதம். ஸோ இந்த அமைப்பில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் பிறந்தது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய ரெண்டாம் பாதத்துலேயோ மூணாம் பாதத்துலேயோ நாலாம் பாதத்துலேயோ பிறந்திருந்தால், மகம் நட்சத்திரத்தினுடைய ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா, மூலம் நட்சத்திரத்தினுடைய ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், பரணி நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதம், பூரம் நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதம், பூராடம் நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதம், ஸோ இதிலெல்லாம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய 88வது பாதம் மைனாசிகன் நோயை தரக்கூடிய நிலை, இதெல்லாம் யார் வந்து தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, மிருகசீரிசம், சித்திரை, அமிட்டம், இந்த மூணு நட்சத்திரமும் உங்களுக்கு வந்து நோயை வந்து வெளிப்படுத்தும் சொல்லலாம். இந்த மூணு நட்சத்திரத்துக்கு முன்னான கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிருகசீரிசத்தின் அதிபதி வந்து செவ்வாய். சரிங்களா? அப்போ இந்த அஸ்வினி மகம் மூலத்தினுடைய ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்திலேயோ, பரணி பூரம் பூராடத்தினுடைய ஒன்றாம் பாதத்திலேயே நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க, உங்கள் ஜாதகத்தில் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரங்கள் நோயை தரக்கூடிய நிலையில் கண்டிப்பாக வந்து இருக்கும். அதே போல் அந்த மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டத்தினுடைய அதிபதி செவ்வாய் கண்டிப்பாக அவரும் வந்து நோயை தருவார். கரெக்டுங்களா? இப்போ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த கிரகத்தினுடைய காரகத்தில் நோய்கள் வந்து உங்களுக்கு வந்து உருவாகும்னு எடுத்துக்கலாம் நீங்கள். அப்படி எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்படியே கிரகம் இல்லை அப்படின்னாலும் அதனுடைய அதிபதி செவ்வாய், இந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசி கட்டத்துக்குள்ளார தான் எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்க போகிறார். கரெக்டாக ஒரு ராசி கட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, மொத்தம் 12 வீடுகள், 27 நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த 12 வீடுகளில் 27 நட்சத்திரங்கள் இந்த செவ்வாய் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து இருப்பார் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய் வந்து கும்ப வீட்டில் வந்து இருக்கார்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரண ஜாதகத்தில் கும்ப வீட்டில் வந்து இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்குவோம். கும்ப வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு உடல் உறுப்புகள் என்பதை நமது முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் வந்து நமக்கு வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த ராசியில் ஒரு நோயை தரக்கூடிய கிரகம் இருந்தால் இந்த மாதிரி பாதிப்புகள் தான் வரும் அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை வேணால் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அஸ்வினி அப்படின்ற ராசியில் உங்களுடைய நோயை தரக்கூடிய கிரகம் வந்து இருந்தால், நிச்சயமாக இந்த கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள், கழுத்துக்கு மேலே என்ன இருக்குது, முகம் இருக்குது, கண்ணு மூக்கு வாய், அதே போல் தலைப்பகுதி இருக்குது இல்லையா? ஸோ இந்த தலைப்பகுதியெல்லாம் குறிக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா அந்த அஸ்வினி பகுதி, அதாவது மேச ராசி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தலைப்பகுதியை வந்து குறிக்கும் நமக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம், ரிஷப ராசியை பொறுத்தவரை பர்டிகுலராக இந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய முகத்தை வந்து நமக்கு வந்து குறிக்கும். இந்த கண்கள், மூக்கு, வாய், புருவம், நெற்றி, கண்ணம், இந்த மாதிரி உறுப்புகளையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி வந்து நமக்கு வந்து சுட்டி காட்டும்.
அப்போ நோயை தரக்கூடிய கிரகம் இந்த இடத்தில் இருந்தால் அதில் ஏதாவது ஜாதகருக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கழுத்து பகுதி, ஸோ கழுத்து பகுதி, ஷோல்டரு, ஸோ கைகள், விரல்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி வந்து நமக்கு வந்து சுட்டி காட்டும். அப்போ ஒரு நோயை தரக்கூடிய கிரகம் அந்த வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த உடல் உறுப்புகளில் நமக்கு பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கடகம். கடகத்தை பொறுத்தவரை மார்பு பகுதி அப்படின்னு எடுக்கலாம், அதாவது கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய, வயிற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய மார்பு பகுதியை வந்து கடகராசி வந்து நமக்கு வந்து சுட்டி காட்டும். அப்போ கடகராசியில் ஒரு ஜாதகருடைய நோயை தரக்கூடிய கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு மார்பு பகுதியில், மார்பில் என்ன இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதயம் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நுரையீரல் இருக்குது, ஸோ அந்த பகுதிகளில் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முதுகு பகுதியை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்த பகுதிகளில் ஏதாவது தொந்தரவுகள் வந்து வரும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி. சிம்ம ராசி வந்து ஒரு ஜாதகருடைய வயிற்று பகுதியை வந்து குறிக்கும். மார்புக்கு கீழே அதே போல் தொப்புள் வரை இருக்கக்கூடிய பகுதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி வந்து நமக்கு வந்து சுட்டி காட்டும். அப்போ அந்த இடத்துல நோயை தரக்கூடிய கிரகம் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு வயிற்றுக்குள்ளார இருக்கக்கூடிய குடல் பகுதி, அஜீரணம், ஸோ வந்து பார்த்திங்கன்னா வயிறில் வந்து உப்புசங்கள் ஏற்படுவது, ஸோ வயிற்றுக்குள்ளார என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாமே வந்து சிம்ம வீட்டில் உங்களுக்கு நோயை தரக்கூடிய கிரகம் இருந்தால் நிச்சயமாக வந்து வர நடக்கும்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது கன்னி. கன்னியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா தொப்புளில் இருந்து நமக்கு வந்து அடிவயிறு வகை, அடிவயிறு வயிறு அப்படின்னாக்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மர்ம உறுப்புக்கு மேலே தொப்புளுக்கு கீழே அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அடிவயிறில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் இந்த கன்னி ராசி வந்து நமக்கு வந்து சுட்டி காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் விருச்சிகம், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மர்ம உறுப்பு, மலவாய் சம்மந்தப்பட்ட பகுதிகளில் ஏதாவது நோய் நொடிகள் வரும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சுட்டி காட்டும். அந்த இடத்துல இந்த ரெண்டு வீட்டில் ஏதாவது வைனசிகத்தை, நோயை தரக்கூடிய கிரகம் வந்து அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த பகுதிகளில் பாதிப்புகள் வந்து உருவாகும்னு சொல்லலாம். சரிங்களா. இப்போ அடுத்த ராசி வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசி வந்து எதை சுட்டி காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பினுடைய ஜாயிண்ட், ஸோ இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் பகுதியையும் அதே போல் பார்த்திங்கன்னா பின்புறத்தையும் நமக்கு வந்து சுட்டி காட்டும். அதே போல் மகரம் என்பது தொடைப்பகுதியையும், கும்பம் என்பது முழங்கால் பகுதியையும், மீனம் என்பது பாதப்பகுதிகளையும் நமக்கு வந்து சுட்டி காட்டும்னு சொல்லலாம். ஸோ அதில் ஏதாவது நோய்கள் வருமா வராதா அப்படின்னா உங்களுக்கு நோயை தரக்கூடிய கிரகம் அதில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நோய்கள் வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அஸ்வினி மகம் மூலத்தினுடைய 2, 3, 4 பாதத்தில் பிறந்தோ, பரணியினுடைய 1, பரணி பூரம் புராணத்தினுடைய 1 பாதத்தில் பிறந்தாலோ செவ்வாய் வந்து நோயை தரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த செவ்வாய் உதாரணத்துக்கு கும்ப வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் என்பது இப்போ தான் பார்த்தோம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முழங்கால் பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. அப்போ இந்த ஜாதகருக்கு முழங்காலில் வந்து வலி வேதனைகள் வந்து உருவாகும், முழங்காலில் வந்து வீக்கம் வர்றது, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எலும்பு முறிவு ஏற்படுவது, ஸோ அதில் வந்து வலி வேதனைகள் ஏற்படுவது, இப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் வந்து லக்னத்துக்கு எங்கே வருகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 8 இடத்துமான கும்பத்தில் வந்து செவ்வாய் இருக்காரு அப்படின்னா 8 இடம் என்பது நமக்கு 6 இடம் 8 இடம் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து விபத்து மற்றும் கண்டங்களை வந்து தெரிவிக்கும். ஸோ பாவத்தை நீங்கள் வந்து இணைக்கும் போது அது வந்து நோயோடு போயிருமா, அல்லது வந்து விபத்தை ஏற்படுமா, அல்லது வந்து மரணத்துக்கு இணையான கண்டத்தை கொடுக்குமா, அல்லது மரணத்தையே ஏற்படுத்தியிருமா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பாவத்தை வந்து இணைக்கும் போது லக்னத்திலேருந்து நீங்கள் இணைக்கும் போது அதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ ஒரு விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இது வந்து முழங்கால் வலியை மட்டும் வந்து கொடுத்துரும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா 8 இடமாக வருவதால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விபத்தும் ஏற்படுவதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து கொடுத்துரும். விபத்தை ஏற்படுத்தி எலும்பு முறிவை வந்து ஏற்படுத்தி அதில் எங்கேயாவது பிளேட் வைக்கிற மாதிரி, ஸோ வந்து அதில் வந்து அறுவை சிகிச்சைகள் நடக்கிற மாதிரி ஒரு சூழலை வந்து ஏற்படுத்திடும். அப்போ லக்னத்தை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது அது வந்து நோயா, விபத்தா, கண்டமா, இல்லை மரணம் ஏற்படுமா என்பதை வந்து நம்ம வந்து அழகாக வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இப்போ இதே செவ்வாய் இப்போ மேஷத்துலேருந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஜாதகருக்கு வந்து அடிக்கடி தலைவலி வந்து ஏற்படும். ஏன்னா செவ்வாய் அப்படின்னு வரும்போது
செவ்வாய் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வலி வேதனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக வந்து 9 கிரகங்களில் செவ்வாய் தான் அதிக வலி வேதனைகளை வந்து தரக்கூடிய கிரகம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுவை சிகிச்சை, ஸோ ஆப்ரேஷன் வரை கொண்டு போகிறது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாக்கா ரத்தத்தில் வந்து செல்லக்கூடிய ரத்தத்தினுடைய வேகத்தை மாற்றி வந்து அது ஃப்ரெஷர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஃப்ரெஷரில் வந்து ஒரு வித மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி லோ ஃப்ரெஷர், ஹை ஃப்ரெஷர், ஸோ ரத்தத்தில் உள்ள குறைபாடுகள், ஹீமோக்ளோபின் வந்து குறைபாடு இருக்குது, ரத்த தட்டுக்கள் ஏதாவது குறைபாடாக இருக்குது, ரத்தத்தில் வந்து ஒரு வித மாற்றங்களை வந்து ஏற்படுத்துவது. அடுத்து பார்த்திங்கன்னா ரத்த சோகைன்னு சொல்கிறோம் இல்லையா, தேவையான அளவுக்கு ரத்தம் இல்லை உடம்பில், அப்போ ரத்தத்தில் வரக்கூடிய நோய்களை எல்லாம் தருபவர் வந்து இந்த செவ்வாய் தான். அதே போல் உங்கள் உடல் பகுதியில் எங்கேயாவது வந்து இரத்த காயங்கள் வந்து ஏற்படுகுது, அடிபடுது, காயமாகுது, அறுவை சிகிச்சை வரை போகுது அப்படின்னாலும் செவ்வாய் தான் வந்து அது வந்து தருவார். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வந்து அடிபடலை, அதே நேரத்தில் வந்து காயாகலை, ஆனால் வந்து உள்ளுக்குள்ளார வந்து ஒரு வித வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் நிச்சயமாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து சம்மந்தப்படுவார். அப்போ செவ்வாயை பொறுத்தவரை இரத்தத்தில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்துவது, இரத்த குறைபாடுகளை வந்து உருவாக்குவது, வலிகளை வந்து ஏற்படுத்துவது, காயங்களை வந்து ஏற்படுத்துவது, விபத்துகளை வந்து ஏற்படுத்துவது, அறுவை சிகிச்சை வரை அந்த ஜாதகரை வந்து அழைத்து செல்வது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க, அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உடல் உறுப்புகளில் பற்களை வந்து நம்ம வந்து செவ்வாயை எடுத்துக்கலாம், புருவங்களை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயை தான் வந்து குறிக்கும். ஸோ வந்து அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தசை பகுதிகள், மசில்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதையும் வந்து செவ்வாயை தான் வந்து குறிப்பார். அப்போ இதில் எல்லாம் ஒரு ஜாதகருக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயாக தான் இருப்பார். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்தது அஸ்வினுடைய 2nd பாதம், 3rd பாதம், 4th பாதம், மகம் நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4th பாதம், மூலம் நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4th பாதம், பரணி 1, பூரம் 1, புராணம் 1, இதில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த செவ்வாய் நிச்சயமாக நோயை தரக்கூடிய நிலையில் இருப்பார். இந்த பாதிப்புகள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து வரும்னு சொல்லலாம், கரெக்டுங்களா, அது லக்னத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கும்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து இந்த அன்பர்களுக்கு செவ்வாய் வந்து நோயை தராரு அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம். சரி, இதை வந்து எப்படி நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிறது, எப்படி வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்ப்போம். இதில் விபத்தும் இப்படி தான் ஏற்படும். ஆமாங்க ஜி, அதாவது என்னென்னா லக்னம், லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறிடும். லக்னத்துலேருந்து நீங்கள் வந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம் அப்படின்னு வரும்போது அது வந்து விபத்தாக மாறிடும். ஸோ 8ஆம் இடம் 11ஆம் பாவம் சனி ராகுலாம் வந்து தொடப்பில் வரும்போது ஒரு மரணத்துக்கு நேராக கண்டத்தை வந்து ஏற்படுத்திட்டு போகும். எந்த காலகட்டத்தில் வந்து அந்த கட்டத்தை ஏற்படுத்தும், எந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னா அது தசா புத்திகளை பொறுத்து அது வந்து மாறிடும் நிச்சயமாக, கரெக்டாக. அது வந்து ஆமாம், அதாவது என்னென்னா லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் ஒரு 6ஆம் இடத்துல உங்களுடைய நோயை தரக்கூடிய கிரகம் வந்து பயணம் பண்ணிட்டுருக்காரு, கோச்சாரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னாவே, அல்லது ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாவே நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் இருந்துக்கணும். அல்லது கோச்சாரத்தில் அந்த கிரகம் வருது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, 8ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா விருச்சிகம் இல்லையா, அப்போ விருச்சிகத்தில் ஜனனத்திலேயே செவ்வாய் இருக்கார், நோய் தரக்கூடிய கிரகம் செவ்வாய் அங்கே வந்து இருக்கார் அப்படின்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே கவனமாக தான் இருந்துக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுக்கு வந்து விபத்து, கண்டம் என்பது ஏற்படலாம். அதனால் நீங்கள் வந்து கவனமாக தான் இருந்துக்கணும். அதே அந்த மாதிரி இல்லை எனக்கு அப்படின்னாலும் 8ஆம் இடமான விருச்சிகத்தில் வந்து கோச்சாரத்தில் வந்து செவ்வாய் வருவார் இல்லையா, அப்போ கோச்சாரத்தில் அவர் வந்து சுத்திட்டே தானே இருக்கார், அப்படியே நட்சத்திரங்கள் அப்படியே ஒரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு 15 நாள் 17 நாட்கள் இருந்து அப்படியே வந்து சுழற்சியில் வந்துகிட்டே இருப்பார். ஒரு ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மாதங்கள் வர ஆவரேஜாக வந்து இருப்பார் அவர். அப்படி வரும்போது அவர் வந்து உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் பாவத்தில் அந்த வைனாசிக அதிபதி வந்து சஞ்சரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விபத்து, கண்டம் அந்த மாதிரிலாம் வந்து ஏற்படும். அதை அப்போ வந்து நீங்கள் வந்து கவனிச்சுட்டே இருக்கணும், கோச்சாரத்தை வந்து கவனிச்சுக்கணும். சரி, இப்போ வந்து இதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த அன்பர்களுக்கு ஃப்ரெஷர் இருக்கிறதா எடுத்துக்குவோம், கண்டிப்பாக வந்து இருக்கும். இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஃப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷர் அதிகமாக இருந்தாவே என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக கோபம் வந்து முன்கோபம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை சொன்னாலும், நல்லது சொன்னாலும், அமைதியாக சொன்னாலும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க. நீ என்ன ஏன்ட்டு எனக்கு சொல்கிறது, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி கோபம் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு ஏறிடும் அவங்களுக்கு. அப்போ முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கோபத்தை வந்து கம்மி பண்ணணும். ஸோ கோபத்தை கம்மி பண்ணினாலே உங்களுக்கு வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே வந்து கம்மியாயிரும், ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாயிரும். அதே போல் ஒரு இடத்துல வந்து ஒரு 2-வீலரில் போகிறோம், 4-வீலரில் போகிறோம், நம்ம முடிஞ்சளவு வந்து என்னென்னா வேகத்தை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதி வேகத்தை வந்து தூண்டி விடுவார்.
எதையுமே வந்து சுறுசுறுப்பாக ரொம்ப வேகமாக செய்யணும், ஸ்பீடாக செய்யணும் அப்படின்ற எண்ணங்களை உருவாக்கி அதன் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்திடுவார். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த ஜாதகர் வந்து தன்னுடைய கோபத்தை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு யோகா, தியானம், உடல் பயிற்சி, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக முதல்ல வந்து கோபம் வந்து கம்மியாகும்னு சொல்லலாம். அடுத்து ஒரு டூ வீலர், ஃபோர் வீலர் அந்த மாதிரி போகும்போது நம்மளுடைய வேகத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? இந்த மாதிரியாவோ நபர்கள் வந்து டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக வந்து போகக்கூடாது. எந்த ஒரு செயலையும் வந்து வேக வேகமாக வந்து செய்யவே கூடாது. வேக வேகமாக செய்யும் போது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் அது வந்து பாதிப்புகளில் தான் வந்து முடியும்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு போகிறீங்க. ஒரு ஃப்ரெஷர் டெஸ்ட்டை வந்து எடுக்க போகிறோம் நம்ம. ஃப்ரெஷரில் வந்து அளவை வந்து செக் பண்ண போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் பிறந்த கரணம் அல்லது இந்த செவ்வாய் வந்து கரணநாதனாக வரக்கூடிய பவகரணம், இந்த செவ்வாய் கரணநாதனாக வரக்கூடிய இது முதல் முதல்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குது. குறிப்பாக வந்து எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பவகரண வேளையில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய மருத்துவ டெஸ்ட்டுகளை, அதாவது குறிப்பாக வந்து பிளட்டில் எடுக்கக்கூடிய பரிசோதனைகளை வந்து செய்யும்போது அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மிக சரியாக காட்டும் நமக்கு. அதே போல் இந்த செவ்வாய் வந்து கெடுபடையை தரக்கூடிய நிலையில் ஒரு திதிசூன்யமாகவோ, ஒரு அவயோகமாகவோ, ஒரு முடக்கதிபதியாகவோ, ஒரு கர்ம நட்சத்திரமாகவோ, அல்ல கர்ம நட்சத்திரத்தில் வந்து செவ்வாய் வந்து பயணம் பண்ணும்போதோ உங்களுடைய லக்னத்திலிருந்து ஒரு எட்டாம் இடத்துலேயோ அல்லது ஆறாம் பாவத்துக்குள்ளாரையோ நோயை தரக்கூடிய வைனாசிக நட்சத்திரத்திலேயோ அந்த கிரகத்தினுடன் இணைந்தோ பயணிக்கும் போதெல்லாம் நீங்கள் போயிட்டு டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிப்போர்ட் வந்து கரெக்டாக இருக்காது. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட காட்டும்போது அவர் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து மருத்துவம் பார்ப்பார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருந்தும் வந்து உங்களுக்கு வந்து சரியாக வந்து பயனளிக்காதுன்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணணும், முதல்ல நீங்கள் வந்து ஒரு டாக்டர் பார்க்குறீங்க அல்லது வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க அல்லது ஒரு மருந்து வாங்க போகிறீங்க முதல் முறையாக அப்படிலாம் வந்து நீங்கள் டாக்டர் பார்த்து தான் நம்ம மருந்து வாங்கணும்னு இல்லை, நம்மளுக்கு இருக்க பிரச்சனைக்கு இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிரும் நமக்கே தோணுது, கரெக்டாக வந்து முடிவுக்கு வந்திருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த பவகரணம் இருக்கும்போது தான் டாக்டரை வந்து பார்க்கணும், டெஸ்ட் எடுக்கணும், முதல் முறையாக மருந்து வாங்கணும், முதல் முறையாக மருந்து உண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செவ்வாய் கரணநாதனாக வரக்கூடிய பவகரணத்துலேயோ அல்லது நீங்கள் பிறந்த கரணம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, மொத்தம் 11 கரணங்கள் இருக்குங்க, பவம், பாலவம், கௌலவம், தைத்துளை, கரசை, வனிஷை, பத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகமம், கிம்சுகுணம், இப்படி 11 கரணங்கள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு கரணத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, அதே போல் அந்த ஊரினுடைய அச்சாம்சம் என்ன, ரேகாம்சம் என்ன, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த திதி, யோகம், கரணம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த கரணம், நீங்கள் பிறந்த கரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த கரணத்தில் அல்லது இந்த பவகரணத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி செயல்களை செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து இந்த நோய்கள் எல்லாமே வந்து எளிதில் வந்து குணமாகும். கரெக்டுங்களா? இப்போ அடுத்தது பரிகாரங்கள் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம. சரிங்கய்யா, ரைட்டு. இப்போ வந்து ஒரு நல்ல முகூர்த்தம் கொடுத்தீங்க பவகரணத்தில் அல்லது நாங்கள் பிறந்த கரணத்தில் இந்த மாதிரி மருத்துவத்தை எடுக்கும்போது நல்லா வந்து பயனளிக்கும், மிக விரைவில் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னாக்க, பரிகாரம் வந்து உண்டு. பரிகாரம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க, செவ்வாய் அப்படின்னாக்க முருகன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா செவ்வாயினுடைய அதிதேவ தேவி தான் வந்து முருகன் இல்லையா, செவ்வாயினுடைய அதிதேவ தேவி வந்து முருகன். இப்போ முருகப்பெருமான் வழிபாடு என்பது கண்டிப்பாக வந்து உங்களுடைய நோய்களை வந்து கட்டுப்படுத்தும். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது மற்ற நாளில் பண்ணக்கூடாது. மற்ற நாளில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செவ்வாய் கரணமாக வரக்கூடிய பவகரணம், அந்த பவகரண நாளில் தான் போய் பண்ணணும். நீங்கள் பவகரணம் வந்து நடைமுறையில் இருக்கும்போது
முருகன் வழிபாட்டை நீங்கள் எடுக்கும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நோய் வந்து படிப்படியாக படிப்படியாக உங்களுக்கு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், முருகனுக்கு உண்டான விசேஷங்கள் என்ன, வளர் விரைவில் வரக்கூடிய சஷ்டி, தேய் விரைவில் வரக்கூடிய சஷ்டி, இந்த இரண்டு திதிகளும் முருகனுக்கு மிக உகந்த திதிகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வரம் இல்லாதவர்கள் சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த செவ்வாய் நோயை தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அஸ்வினியுடைய ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதத்தில் பிறந்தவர்களும், மகம் ரெண்டு மூணு நாளில் பிறந்தவர்களும், மூலம் ரெண்டு மூணு நாளில் பிறந்தவர்களும், பரணிபுரம் போராட்டத்தினுடைய ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களும், நீங்கள் என்ன பண்ணணும், பவகரணத்தினுடைய நேரத்தில் முருகனுடைய வழிபாட்டை எடுக்கும்போது மேலும் வந்து வளர்பிறை தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதியில் வந்து விரதம் இருந்து முருகனுடைய வழிபாடுகளை, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி நாள் முழுவதும் முருகனுடைய பாடல்களை வந்து கேட்கலாம், கந்த சஷ்டி வந்து படிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து முருகனுடைய சகசரநாம மந்திரங்கள், அஸ்வத்திர மந்திரங்கள், அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். முருகனுடைய கோவில்களுக்கு வந்து போயிட்டு மனதார வந்து வணங்கிட்டு வரலாம். ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நோய்கள் வந்து கம்மியாகிறத நீங்கள் வந்து உணர முடியும், கரெக்டுங்களா? அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும், அப்போ வந்து தீர்வு என்ன அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதை அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நட்சத்திரம், அடுத்த நட்சத்திரத்தை வந்து பார்க்கலாம்.